வணக்கம் வெல்கம் டு ஆதி ஸ்டென்ஸ். இன்னைக்கு வீட்டு குறிப்பு பகுதியில் நம்ம ஒரு ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன் சொல்லலாம். ஆமாங்க, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, லைக்ஸ் டிஸ்லைக் காமெண்ட்ஸையும் போஸ்ட் பண்ணுங்கள். ஸ்பெஷலாக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம், நம்ம அணியக்கூடிய இந்த நகைகள் தான். ஆமாம், ஜுவல்ஸை எப்படி நம்ம பராமரிக்கிறது அதை பற்றின சில டிப்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, அந்த வெள்ளி நகைகள்லாம் கருக்காமல் இருக்கிறதுக்கு அது கூட ஒரு துண்டு கற்பூரம் போட்டு வச்சிங்கன்னா கருக்கவே கருக்காது. அடுத்த டிப், தங்கம் வைர நகைகள் வந்து பளபளக்கிறதுக்கு என்ன பண்ணுன்னா, பேஸ்ட்டை லைட்டாக அது மேலே அப்ளை பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணாத ப்ரெஷ் வச்சு ஒரு 2-3 தடவை நல்லா அதை தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொதிக்க வெந்நீரில் போட்டு அதை எடுத்தோன்னா சூப்பராக பளபளப்பாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, வெள்ளி பித்தளை ஊதுவத்தி ஸ்டாண்ட்லாம் இருந்துச்சுன்னா அதை வந்து அந்த சாம்பல் ஊதுவத்தி சாம்பலாலேயே வந்து தேய்ச்சோன்னா செம்மையாக பளபளப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் வைரத்தோடு மோதிரம், இந்த மாதிரியான விஷயங்கள்னா ஒரு 15 நிமிஷம் வந்து சலவை சோப், அதாவது நம்ம யூஸ் பண்ணுற சோப் பவுடரில் ஊற வச்சு அதுக்கப்புறமா ஒரு 7-8 நிமிஷம் அதை கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா நகைகள் பளபளக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இமிட்டேஷன் நகைகள். ஆமாங்க, இந்த இமிட்டேஷன் நகைகளுக்கே ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் வேணும். ஏன்னா கருக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த நெயில் பாலிஷ், இந்த டிரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷ் இருக்கும் பார்த்திங்களா, அதை வந்து மேலே பூசி வச்சிங்கன்னா ஒரு புது மெருகோட கருக்காமல் நீண்ட நாள் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, தங்கம் வெள்ளி அல்லாத இமிட்டேஷன் நகைகளுக்கு மெருகூட்டுறதுக்கு இன்னொரு டிப்ஸும் நான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா, காற்று புகாத எவர்சில்வர் டப்பாவில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு வச்சிங்கன்னா ஒரு 3-4 நாட்கள் பிறகு அது திறந்தீங்கன்னா உங்கள் நகைகள் பழைய மெருக சூப்பராக அடைஞ்சிருக்கும். அடுத்தது முத்துக்கள். முத்துக்கள் வந்து பூசணிக்காய் சாறு, பூசணிக்காய் சாறை வச்சு அதை க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த ஷேப் அந்த இதெல்லாம் போகாமல் சூப்பராக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, வேக வச்ச உருளைக்கிழங்கு தண்ணீர் இருக்கா, அதை வேஸ்ட் பண்ணாதீங்க, அதையும் வந்து நகைகளை சுத்தப்படுத்த யூஸ் பண்ணிக்கலாம். அரை மணி நேரம் அதில் ஊற வச்ச பிறகு ஒரு துணியால் நல்லா தொடச்சி எடுத்திங்கன்னா சூப்பராக மின்ன மின்னு உங்கள் நகைகள் மின்னும். அடுத்தது வெள்ளி தங்கை நகைகள் பளபளக்கிறதுக்கு இன்னொரு டிப்ஸும் சொல்லவா, சீயக்காய் புங்கங்கொட்டை கலந்த வெந்நீரால் கழுவலாம். இந்த புங்கங்கொட்டை வந்து நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும், இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். யூஸ்வலாக வந்து நகை பாலிஷ் பண்ணுற கடையில் பார்த்தீங்கன்னா இந்த கொட்டையை வச்சு தான் வந்து பாயில் பண்ணி அதில் வந்து நம்மளுக்கு பாலிஷ் பண்ணி தருவாங்க. இது நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும், நம்ம பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து, அதுக்கப்புறம் நகைப்பெட்டியில் சில கிராம்புகள் போட்டு வச்சா கூட அந்த நம்ம ஸ்வெட்டோட தான் கழட்டி வைப்போம் இல்லையா, அந்த ஸ்வெட்டெல்லாம் வந்து இந்த கிராம்பு வந்து ஈரப்பதத்தை உறிஞ்சிக்கும். அடுத்தது 8 மணி நேரம் வந்து எலுமிச்சைச்சாறில் வந்து நம்ம தங்க நகைகளை போட்டு அதுக்கப்புறமா ப்ரெஷ்ஷால் சுத்தம் பண்ணிங்கன்னா கூட சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஸ்பெஷல் அகேஷனுக்கு போடக்கூடிய இந்த நகைகளுக்கு நம்ம ஸ்பெஷல் அட்டென்ஷன் தரணும் இல்லையா. இது ஆதி ஸ்ட்ரென்த் சம்திங் டிஃப்ரெண்ட். லுக் ஃபார்வர்ட், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீட்டிலே இருந்து சேஃபாக இருங்க. கொரோனாக்கு அகேன்ஸ்டாக இருந்த போராட்டத்தில் நம்ம ஜெயிப்போம்.